திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் எனது நண்பரும் பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் பேரனுமான திரு EVKS இளங்கோவன் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கூடி ஏகமனதாக முடிவெடுத்துள்ளோம். அவரது வெற்றிக்காக நானும் எனது கட்சியினரும் வேண்டிய உதவிகளை செய்வோம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 18 வயதை பூர்த்தியடைந்த ஈரோடு கிழக்கு தொகுதியின் வாக்காளர்கள் அனைவரும் தேர்தல் நாளில் திரு EVKS இளங்கோவன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக திரு ஆ அருணாச்சலம் MABL அவர்களை இது தொடர்பான எனது விரிவான அறிக்கையை வாசிக்க திரு ஸ்நேகன் அவர்களை அழைக்கிறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, பார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளின் சார்பாக போட்டியிடும் எனது நண்பரும் பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் பேரனுமான திரு EVKS இளங்கோவன் அவர்களை ஆதரிப்பது என்னும் முடிவை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக ஆமோதித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரது வெற்றிக்காக நானும் எனது கட்சியினரும் வேண்டிய உதவிகளை செய்வோம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தன் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனது சொந்த துயரங்களை மீறி மக்கள் பணி செய்ய மீண்டும் தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கும் நண்பர் திரு EVKS இளங்கோவன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இன்றில் இருக்கும் அரசியல் சூழ்நிலையில் மதவாத சக்திகள் முழு பலத்தோடு எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மக்கள் நீதி மய்யத்திற்கு முனையளவும் கருத்து வேறுபாடு இல்லை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளருக்கு மக்கள் நீதி மய்யம் நிபந்தனைகளற்ற ஆதரவை அளிப்பது என முடிவு செய்துள்ளோம். இந்தியாவின் பன்முகத்துவத்தும் இறையாண்மையும் தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாகிறது. மொத்த தேசத்தையும் ஒற்றை பண்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட வேண்டுமென துடிக்கிறார்கள்.